Hello friends, welcome to Civil Institute. In the video, la, Civil Institute oda or upcoming free initiative pathana announcement da paaka porom. So nareya group one aspirant namakku vandu message pannirundinga group one mains ku edhaavadhu or free initiative conduct pannunga appdin solittu. So namma group one sambandham ella vishayangala analysis pannittu aspirant maina edhula weak ah irukanga abingiradha choose panni adula or free initiative vandu start pannirukom. So aspirant vandu maina edhula weak ah irukanga appdin pathinga answer writing la group one aspirant ellame weak ah irukanga. So answer vandu eppdi presentation pandrathu eppdi structuring pandrathu adhe maadhiri andha kuduthirukka tayathukulla eppdi answer eludhuradhu indha maari nareya issues vandu face pandranga. So adala solve pandrathukaga namma enna group 1 காக free mains answer reading session வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வர போற செப்டம்பர் 5ஆம் தேதியில இருந்து free initiative வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இத பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த புரோகிராம பொறுத்தவரை இது வந்து ஒரு 20 days program சோ இந்த புரோகிராம் பாத்தீங்க அப்படினா 20 days கான free initiative சோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படினா அந்த 20 days குள்ள நம்ம மெயின்ஸ் உடைய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ட அந்த 20 days ல நம்ம வந்து கவர் பண்ண போறோம் சோ சப்ஜெக்ட் என்ன அப்படினா எகனாமி பொருளாதாரம் சோ எகனாமி அப்படிங்கிறது நம்மளுடைய மெயின் சிலபஸ்ல பேப்பர் 3ல வந்து இருக்கு இந்த எகனாமிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 20 நாள்ல எப்படி எகனாமியை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறது கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம கொடுத்துருவோம் நீங்க என்ன டேஸ்ல 20 நாள்ல என்ன டேஸ்ல என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம் கொடுத்துட்டு டெய்லியும் நீங்க என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் சோ ஈவினிங் 6 o'clock வந்து உங்களுக்கு அந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து போடுவோம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின்கான ஆன்சரை எழுதி எங்களுக்கு 10 மணிக்குள்ள அந்த ஆன்சரை வந்து நீங்க சென்ட் பண்ணணும் சோ சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர் நீங்க எழுதுறீங்களோ அது 50 பேரா இருக்கட்டும் 100 பேரா இருக்கட்டும் எத்தனை பேர் எழுதுறீங்களோ அத்தனை பேர்த்துக்குமே நம்ம வந்து ஃப்ரீயா அந்த ஆன்சருக்கு எவாலுவேட் பண்ணி கொடுப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சிவில் ஸ்டூடியோட டெஸ்ட் சீரிஸோ இல்ல வேற ஏதாச்சும் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணிருந்தீங்க ஃப்ரீ இனிஷியல் ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய குவாலிட்டி பத்தி தெரியும் சோ மித்த அகாடமி மாதிரி ஜஸ்ட் டிக் போட்டுட்டு நம்ம மார்க் போடுற பழக்கம் நம்ம கிட்ட கிடையாது சோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்களுக்கு டீடைலா ஃபீட்பேக் கொடுப்போம் நீங்க இன்ட்ரோடக்ஷன் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி பெட்டரா எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக் கொடுப்போம் இந்த மாதிரி உங்களோட ஆன்சர்ல எங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அது சம்பந்தமான எல்லா ஃபீட்பேக்குமே உங்களுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீடியோ அந்த ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்து உங்களுடைய ஆன்சருக்கும் அந்த வீடியோட மாடல் ஆன்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க செல்ஃபாவும் அனாலிசிஸும் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் கன்சிஸ்டண்டா நம்மளுடைய அந்த ப்ரோக்ராம் 20 நாள் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி 1-to-1 ஃபீட்பேக் வந்து கொடுக்க போறோம் ஸோ இந்த ஒரு வீக் வந்து யார் யாரெல்லாம் கரெக்டா 5ஆம் தேதியில இருந்து அடுத்த ஒரு 1 வீக் வந்து யார் யாரெல்லாம் கரெக்டா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு 7வது நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மென்டார் வந்து கால் பண்ணி நீங்க உங்களுடைய ஆன்சர் வந்து ஒரு வாரத்தில் எப்படி இருந்திருக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே ஜூம் கால்லயோ இல்ல உங்களுக்கு ஃபோன் கால் மூலியமாவோ கால் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ் என்ன எதா இருந்தாலும் நம்மளுடைய மென்டார்ட நீங்க உங்க டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சோ இது மட்டும் இல்லாம क्वेश्चन வந்து பைலிங்குவல்ல இருக்கும் क्वेश्चन பிளஸ் வீடியோ பாத்தீங்க அப்படினா பைலிங்குவல்ல இருக்கும் இங்கிலீஷ்லயே இருக்கும் தமிழ்லயே இருக்கும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதல நீங்க இது பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க கேட்கலாம் எதனால இவரு எக்கனாமி மட்டும் சூஸ் பண்ணிருக்கீங்க மொத்தமா எல்லா குரூப் ஒன்னுடைய மெயின் சிலபஸ்க்குமே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டார்ட் பண்ணோம் 150 டேஸ் நம்ம பிளான் எல்லாம் போட்டோம் பட் என்ன அப்படின்னா அந்த 150 டேஸ் பிளானுக்கு வந்து ஒரு நபர் கூட என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் எழுதி நமக்கு அனுப்பல சோ அதனால அதை நம்ம டிஸ்கண்டினியூ பண்றோம் நம்ம உட்காந்து 1-3 டேஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா பிளான் எல்லாம் போட்டோம் பட் யாருமே அதை ஃபாலோ பண்ணதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் சோ அதனால இது வந்து இந்த 20 டேஸ்க்கு மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு போட்டிருக்கோம் ஸோ இதுல வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸ்ல என்வரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி வேற என்னென்னலாம் குரூப் ஒன் மெயின் சப்ஜெக்ட் இருக்கும் அதுக்கும் இதே மாதிரியான உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்து இதே மாதிரி உங்களுக்கு டெய்லியும் கொஸ்டின் கொடுத்து பிளஸ் எவால்யூஷன் பண்ணி கொடுப்போம் ஸோ அதனால இதுக்கு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வர்ற பட்சத்துல நம்ம வந்து அடுத்த இனிஷியேட் வந்து ஃப்ரீயா வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஷெடியூல் பாருங்க இந்த இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் வீடியோ வந்து கொடுப்போம் ஸோ அந்த ஓரியன்டேஷன் வீடியோல ஓவராலா எக்கனாமியில கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கறாங்க நீங்க என்னென்ன ரிசோர்ஸ்லாம் என்னென்ன சோர்ஸ்லாம் வந்து இதுக்கு எக்கனாமிக்கு வந்து நீங்க பயன்படுத்தணும் அதே மாதிரி எப்படி நீங்க எக்கனாமி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற சம்பந்தமா ஒரு வீடியோ ஃப்ரீ வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த இதை வந்து படிக்க ஆரம்பிங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே 5ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் அம்சங்கள் ஸோ இந்தியன் எக்கனாமியோட ஃபியூச்சர்ஸ் அதே மாதிரி டெமோகிராபிக் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா நேஷனல் இன்கம் தேசிய வருமானம் இந்த மாதிரி டாபிக் கொடுத்துருக்கோம் இந்த 3 டாபிக் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த 3 டாபிக் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிடணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் இந்த 3 டாபிக்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அந்த கொஸ்டின் நீங்க வந்து இது பண்ணணும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து 20 நாளைக்கும்
இந்த ஷெடியூல் வந்து போட்டிருக்கும். 20 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு நீங்க என்னென்ன படிக்கணும், இது வந்து ஈஸி தான். நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 மணி நேரம் நீங்க இதுக்குன்னு மட்டும் இந்த மெயின்ஸ் இதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்க வந்து இந்த சிலபஸ் கொடுத்துருக்க சிலபஸை ஈஸியாக முடிச்சிடலாம். அதே இது நீங்க ஆல்ரெடி மெயின்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லை மெயின்ஸ் அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோவா டைம் வந்து தேவைப்படாது. 2-3 மணி நேரத்திலே இந்த கொடுத்துருக்க சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் அட்டம் பண்ணியிருந்தாலும் சரி இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சீரீஸ்னால உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் எக்கனாமியோடைய மெயின்ஸ் எக்கனாமி டாப்பிக்கை 20 நாள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆச்சு, ப்ளஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் ஆன்சர் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் இந்த சீரீஸ் வந்து தாராளமாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமுக்குன்னு நம்ம தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் தான் நம்ம வந்து கொஷின்ஸு மாடல் ஆன்சர் இந்த மாதிரியான இதுக்கு சம்மந்தமான வீடியோ இது சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே அதில் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த ஃப்ரீ இனிஷியேட் எல்லாமே பண்ணுவோம். ஏன்னா குரூப் பண்ண பொறுத்த வர ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங் தான். நீங்கள் அகாடமிக்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா 100,000 ரூபா 90,000 ரூபா இந்த மாதிரியான ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து கற்றுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த 20 நாள் முடியும் போது உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் பற்றின ஒரு பேசிக் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்தராக நீங்களே ஓனாகவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யார் யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ் இது. ஸோ இது வந்து நீங்கள் செப்டம்பர் 5 இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வேற உங்களுக்கு மெயின் சம்மந்தமாக எந்த டீடெயில் இருந்து வேணும் இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தா அப்படின்னாலும் சரி நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இருக்கு சிவில் ஸ்டூடெண்ட், நம்மளுடைய ஓன் டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்கு, அந்த குரூப்ல நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து இது பண்றோம். ஸோ இந்த ஷெட்யூலும் சரி எல்லாமே நம்மளுடைய அந்த டெலிகிராம் குரூப்ல இருக்கு, அதில் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டூடெண்ட்.